சுஜாதாவின் டாக்டர் நரேந்திரனின் வினோத வழக்கு மேடை நாடகத்தின் இரண்டாவது பகுதி. இப்பொழுது மேடையின் மையப்பகுதி சற்றே மாற்றப்பட்டு லாயர் கணேஷின் சேம்பர் என்று காட்ட வேண்டும். திரை திறக்கையில் கணேஷ் மேஜையில் உட்கார்ந்திருக்க எதிரே இயல்பாக விளிம்பில் இளைஞன் வசந்த் உட்கார்ந்திருக்கிறான். என்ன பாஸ், இந்த மாதிரி தேங்காய் முடி கேஸெல்லாம் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருக்கேனே. இல்லை வசந்த், கைலாசம் நேராக கேட்குற போது நம்ம மாட்டேன்னு சொல்கிறது நம்ம கேரியருக்கு நல்லதில்லை. என்ன உடனே நாளைக்கு கூப்பிட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆக போகிறாரா என்ன? பாஸ் அதுக்கெல்லாம் மச்சம் வேணும். பாஸ் புதுசாக ஒரு பொண்ணு லாயர் வந்திருக்கு, நின்று விளையாடுது. டாடாடாடா அந்த மூக்குக்கே வலது கையை வெட்டி கொடுக்கலாம். சரி சரி முறைக்காதீங்க, உன் கேஸ் என்ன சொல்லுங்கள். யாரோ டாக்டர் நரேந்திரனா, டார்ட்ஸ் ஐபிசி ட்ரக் ஆக்ட் எல்லாத்துலேயும் கன்விக்ஷன் கேட்குறாங்க. மால் ப்ராக்டிஸு சாரி தான், இனிமேல் பாக்கி இல்லை போல இருக்குது. எல்லாத்துலேயும் குத்தி பாருவாங்க. ஒரு அறுவை ஜோக் சொல்லட்டுமா? நோ 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 நோ. ஒரு பாதிரியார் ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண போனாராம். ஏ சொல்லியாச்சுடா, ஆட்டு மொத்த ஜோக் தானே. சேச்சே இது வேற. போனவர் என்னாச்சு, அந்த அபாரிஜன்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டார். அவங்க என்ன கேனிபல்ஸு, சந்தோஷமாக மனுஷங்களே ஊர்கா தொட்டுக்கிற சாப்பிட்றவங்க. பாதிரியார் என்ன பண்ணாங்க, உடம்புல ஒரு இடம் விடாமல் ஈட்டி ஈட்டியாக ஏற்றி வச்சுக்கிட்டு பானையில் அவரை வேகப்பட தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா கொஞ்சம் ரத்தம் வராத சௌக்கே கிடையாது அவங்ககிட்ட. இருங்க, பானையில் அவரை போட்டு சாம்பார் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தன் அவர்கிட்ட வந்து, என்ன சாமி உனக்கு உடம்பு ஊரா ஈட்டி குத்திருக்கு, பேசாமல் இருக்கீங்களே, வலிக்கலையான்னு கேட்டான். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சிரிச்சாதான் ஏன் வலிக்குதுன்னு நானா. எப்படி நீயும் சிக் சௌக்கும். கமின், உள்ளே கான்ஸ்டபுள் வர. வாங்க பெரியசாமி, உங்கள் மகள் கல்யாணம் ஆகிடுச்சா? எனக்கு மகளே கிடையாதுங்களே. அப்போ யார் மகள் கல்யாணம் ஆகிடுச்சு? வசந்த், பி சீரியஸ். டாக்டர் நரேந்திரன் உள்ளே வருகிறார். வாங்க டாக்டர். கான்ஸ்டபுள் நீங்கள் வாசல்லே இருக்கலாம், தப்பி போகிற வழி எதுவும் இங்கே கிடையாது. பெஞ்சு போட்டிருக்கேன், கொஞ்சம் நேரம் படுத்துங்க. உட்காருங்க டாக்டர். கைலாசன் சொன்னார் உங்கள் கேஸை நீங்களே வாதாட போகிறதா? ஆமாம், எனக்கு லாயர்கள் மேலே நம்பிக்கையே இல்லை. அப்படி சொல்லட்டே, எப்படி சொல்லிட்டா எப்படி? எனக்கு கூட தான் டாக்டர் மேலே கம்பி நம்பிக்கை இல்லை. இருக்கிற டாக்டர்லாம் கொள்ளை அடிக்கிறாங்கன்னு அபிப்பிராயம். அதுக்காக என்னால் சொந்தமாக ஒரு கத்தி எடுத்துகிட்டு அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா என்ன? நீங்கள் எக்ஸ்ட்ரீம் கேஸை சொல்கிறீங்க. எனக்கெனவோ என்னுடைய கேஸை என்னாலேயே சரியாக வாதாட முடியும்னு தோணுது. கோர்ட்டில் வாதாடுறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை டாக்டர். முதல்ல உங்களை பேச விட்டா தானே எல்லாத்தையும் அப்ஜெக்ஷன் பண்ணி தள்ளிவிடுவாங்க. அது சரி, உங்கள் கேஸ் என்ன சொல்லுங்கள்? ப்ராசிக்யூஷன் படி பார்த்தா ஆஸ்பத்திரியில் ருத்ரதாண்டம் ஆடியிருக்கீங்க போல இருக்க. டாக்டர், எனக்கு மேலாகத்தான் உங்கள் மேலே குற்றச்சாட்டுகளை பார்க்க முடிஞ்சது. விவரமாக சொல்லுங்கள். விவரம் என்னை தட்டுக்கிடுறது. அவங்க சொன்னதெல்லாம் நிஜம் நடந்தது. என்னது, நீங்கள் யார் கட்சியப்பா? அவங்க சொல்கிறது மூணு. சரவணன் ஒரு பேஷண்ட்டை இருக்கிற குழாயெல்லாம் பிடுங்கிட்டு அவர் மூச்சு விடுறதை நிறுத்த வச்சேன், அது உண்மைதான். அப்புறம் மஞ்சுளானே என் கிளார்க்கு ஆஸ்பத்திரியில் அபார்ஷன் பண்ணி வைக்க என்னுடைய பதவியை உபயோகிச்சு சொன்னாங்க, அதுவும் உண்மை தான். ரவின்னு ஒரு பையன் நான் கொடுத்த இன்ஜெக்ஷனோட ரியாக்ஷனால் இறந்து போனான். கொஞ்சம் இருங்க, வாசலில் கான்ஸ்டபுள் இருக்கிறாருன்னு பார்த்துட்டு வரேன். இரு வசந்த். டாக்டர், இதையெல்லாம் ஏன் செஞ்சீங்க? செய்ய விரும்பினேன், செஞ்சேன், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் சேர்ந்து நீங்கள் தீர்க்காயசாக இருங்க, 125 வருஷம் தண்டனை கிடைக்கும். சரி தான் பாஸ், இந்த கேஸு நாம் எதுக்கு வாதாடணும்? வாங்க பேசாமல் சூப்பர்மேன் பார்க்கலாம். உங்கள் பேர் என்ன? கணேஷ். இது வசந்த். கொஞ்ச நாளாக எனக்கு முதுகுவலி, உங்கள்கிட்ட காட்டலான்னு சின்னதாக ஒரு ஐடியா இருந்தது, இப்போ இல்லை. மிஸ்டர் கணேஷ், உங்களை என் கேஸை எடுத்துக்கணும்னு நான் ஒன்றும் மன்னாடலை. அந்த ஜட்ஜ் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கார். எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் தண்டனை தான். நான் தயார். சௌகரியமாக போச்சு. இரு வசந்த், நீங்கள் அதையெல்லாம் செஞ்சதுக்கு காரணம் இருக்கணும் இல்லையா? இருக்குது. நான் அவங்க எல்லாரையும் காப்பாற்றினேன் அல்லது காப்பாற்ற முயற்சித்தேன். காப்பாற்ற முயற்சித்து எல்லாரையும் பம்ப் ஆஃப் பண்ணிங்களா? என்ன சார் அது? சரியான முறுக்கிக்கிட்ட முரண்பாடாக இருக்கீங்களா? இந்த கேஸை நீங்கள் எடுத்துக்கணும்னு நான் ஒன்றும் பிடிவாதமாக இருக்கலையே. நாங்களும் பிடிவாதமே இல்லை, ஏதோ ஜட்ஜு தெரிந்த கட்சி. நீங்கள் ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு சரியாக சொல்ல மாட்டீங்களா? இதை பாருங்கள், நீங்கள் எல்லோரும் ஒரே கட்சி, உங்கள் எல்லாரையும் விலைக்கு வாங்கலாம். என் கேஸை பொறுத்தவரை எல்லாமே தீர்மானிக்கப்பட்ட விஷயம். கடைசி தீர்ப்பு வரை இன்னைக்கு நான் எழுதி கொடுக்குறேன். தீர்ப்பு என்னன்னு என்ன? இப்போ அந்த அதிங்க பிரசங்கி பையன் சொன்னால் பாருங்கள், அது மாதிரி சிறை தண்டனை ஆயுசு பூரா. எப்படி அவ்வளோ தீர்மானமாக சொல்கிறீங்க? கேஸை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. எல்லோரும் சேர்ந்துட்டு என் மேலே நடத்துகிற ஒரு கான்ஸ்பிரசி இது. நாங்கள் கொஞ்சம் உடச்சி பார்க்குறோம், சான்ஸ் கொடுக்கல.
எனக்கு தண்டனையிலிருந்து தப்பிக்க இஷ்டமும் இல்லைப்பா. அது வேறு விஷயம். அந்த மூணாவது குற்றம் அந்த சின்ன பையன், அவன் மேலே அது இருந்த மனதை ட்ரை பண்ணியிருக்கக்கூடாது. நான் செய்தது குற்றம்தான், அதுக்கான தண்டனை அனுபவிக்க விரும்புகிறேன். ஹீ வாஸ் அ பிரில்லியன் பாய். 9 வயசில் 150 IQ. சே, தப்பு பண்ணிட்டேன் கணேஷ். நான் செஞ்சது மறுக்க முடியாத குற்றம்தான். மற்ற 2 குற்றம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது நான் செஞ்ச தெரியாமல் செஞ்ச தப்பு. என்ன செஞ்சிக்க சொல்லி பாருங்களேன். ஆக்ஸ் டன் இன் குட் ஃபெய்த்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இல்லை, திமிரில் செஞ்சது நிச்சயம் சரியாக போயிடுன்னு ஒரு அபார தன்னம்பிக்கையில் திமிர்னால் செஞ்சது. இல்லை கணேஷ், எனக்கு தண்டனை கிடச்சி தான் ஆகணும். நான் வரேன். டாக்டர் இருங்க. அவ்வளவு தான் நான் சொல்ல வேண்டியது. பெஸ்ட் ஆஃப் லக். போகிறார் வசந்த். அவர் சென்ற திசையை பார்த்து கொண்டு இதை பாடுற வாங்க கான்ஸ்டபுள் போகலாம். ஸ்ட்ரேஞ்ச் மேன். என்ன சொல்கிற வசந்த்? சான்ஸே இல்லை. எப்படி இந்த கேஸை நடத்துறது? கொஞ்சம் பேரனாய்ட் ஆசாமின்னு தோணுது. இல்லை, குற்ற உணர்ச்சி இருக்கு. இந்த டாக்டரை பற்றி ஏதாவது தகவல் சேகரிச்சியா? சேரிச்சலாமா? காலையில் கைலாசம் கூப்பிட்டு சொன்னதுமே கொஞ்சம் விசாரித்து வச்சேன் பாஸ். பையிலிருந்து குறிப்புகள் எடுத்து படிக்கிறான். டாக்டர் ஆர். நரேந்திரன், வயசு 49, ஸ்டான்லியில் டிகிரி வாங்கியிருக்காரு, அப்புறம் ஜென்ரல் மெடிசனில் MD வாங்கியிருக்காரு, அப்புறம் ஒரு MRCP எடின்புரோவில் வந்திருக்காரு, அப்புறம் அமெரிக்கா போயிருக்காரு, அங்கே ஜான்ஸ் ஹாப்கின்ஸில் கொஞ்சம் காலம் வேலை செஞ்சுருக்காரு. என்னென்னமோ இங்கிலீஷில் இருக்கிற எழுத்துக்களை எல்லாம் பேருக்கு பின்னாடி ஒட்ட வச்சுருக்காரு. திடீர்னு அமெரிக்கா விட்டுட்டு அங்கேருந்து ஏராளமாக சம்பாத்தியம் பேர் புகழ் எல்லாத்தையும் விட்டுவிட்டு மெட்ராஸ் திரும்பி வந்து ஜென்ரல் ஆஸ்பத்திரியில் முந்தி அவர் சம்பாரிச்சிருந்ததை கால்வாசி சம்பளத்துக்கே வந்து சேர்ந்துருக்கார். இன்ட்ரெஸ்டிங் வசந்த். என்ன பண்ணுற இந்த 3 கேஸையும் கொஞ்சம் க்ளோஸாக பார்த்து ஃபேக்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க. சரியாக போச்சு. அப்போ நம்ம இந்த கேஸை எடுத்துக்க போகிறோமே. ஆமாம், சில்லறை பொழறாது. தேங்காய் மூடி அவர் அமெரிக்காவில் சம்பாதித்து விட்டதும் நாம் மெட்ராஸுக்கு கொஞ்சம் விட்டு பார்ப்போமே. அவர் என்னமோ மனசில் வச்சுட்டு தான் நம்மோட ஒத்துழைக்க மறக்கிறாரு. அதை எப்படி வெளியில் கொண்டு வர்றது பார்க்கலாம். க்ராஸ் எக்ஸாமினேஷனில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். அவர் எதுக்கும் எல்லாமே முன்கூட்டி தீர்மானிச்ச விஷயம்னு சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. முதல்ல அந்த பொண்ணு கேஸை பார்க்கலாம். என்ன பேர்? மஞ்சுளா. அதை கொஞ்சம் குடாய்ச்சி பார்க்கலாமா? மூணையும் பாரு வசந்த். நாம் இந்த கேஸை எப்படி நடத்த போகிறோம் தெரியுமா? டாக்டர் நரேந்திரனையும் ஒரு ஹாஸ்டல் விட்னஸ் மாதிரி எடுத்துகிட்டு அவரை க்ராஸ் எக்ஸாமின் பண்ணி தள்ளிடலாம். அதில் கொஞ்சம் ஆபத்து இருக்குது பாஸ். இது வந்து பெபேன்னு எல்லாத்தையும் ஒத்துக்கிறதே. தூக்கு கயிறு மாட்டணும்னா இதை பாரியா, நான் முடிச்சு போட்டு தர்றேங்கிறான். வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல். இருங்க, யோசிக்கிறேன். சற்று நேரம் யோசித்து, வேறு வழியில் பாஸ். வாயில் மணி அடிக்கிறது. யார் பாரு பாஸ், ஃபேக்ஸ் நம்ம தேடி வருது. மிஸ் மஞ்சுளா வாங்க, நானே உங்களை தேடிட்டு வரலான் இருந்தேன். உட்காருங்க. உட்காராதீங்க, இந்த இங்க் பாட்டில் இருக்கேன், இதை மூவ் பண்ணிடுறேன். நீங்கள் தானே கணேஷ்? ஆபா, நான் வசந்த். கேள்விப்பட்டிருப்பீங்களா? கணேஷ், நீங்கள் டாக்டர் நரேந்திரனோட கேஸை நிச்சயம் எடுத்துக்கணும். அதுக்குண்டான எல்லா ஒத்துழைப்பையும் தர விரும்புகிறேன். அதுக்காகத்தான் நான் உங்களை சந்திக்க வந்தேன். ஐ சி. நீங்கள் ப்ராசிக்யூஷன் தரப்பில் சாட்சி சொல்ல போகிறது இல்லையா? இல்லை, என்னை கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட்டா உண்மை வெளியில் வந்துடும். உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? உங்களுக்கு கேஸ் என்னன்னு தெரியுமில்ல? கொஞ்சம் தெரியும். ஏதோ ஆப்ரேஷனுக்கு உங்களுக்கு உதவி செஞ்சதாகவும் ஆஸ்பத்திரி சலுகையை உபயோகப்படுத்தி உங்களுக்கு கேட்குறதுக்கே நல்லா இல்லை. அவர் ஆஸ்பத்திரி சலுகைகளை உபயோகப்படுத்தி எனக்கு அந்த களங்கத்தை இருந்து விடுதலை எடுக்க ஏற்பாடு செஞ்சது நிச்சயம். ஆனால் அந்த களங்கம் எனக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் அவர் இல்லை. அவர் எனக்கு விடுதலை தந்தார். அவர் ஏன் அதை செஞ்சார்னு சொல்ல முடியாத அவஸ்தையில் இருந்தேன். இப்போ தீர்மானிச்சிட்டேன். அது நடந்தது ஒரு சனிக்கிழமை. எனக்கு தெளிவாக ஞாபகம் இருக்குது. மையத்தில் ஒளி மங்குகிறது. மஞ்சுளா, மஞ்சுளா என்று வலப்புறத்திலிருந்து டாக்டர் நரேந்திரன் குரல் கேட்க மஞ்சுளா இங்கிருந்து அங்கே செல்கிறாள். எஸ் டாக்டர். இன்றைக்கி கொஞ்சம் ஓவர் டைம் பண்ணுறியா? இந்த பேப்பரை முழுக்க அடித்தானோ நாளை தபாலில் அனுப்பணும். சரி டாக்டர். பஸ் கிடைக்குமில்ல? என் கார் ரிப்பேரு, இல்லைன்னா உன்னை நான் உன் வீட்டில் ட்ராப் பண்ணிடுவேன். இல்லை டாக்டர், பஸ் கிடைக்கும். முடிச்சு கொடுத்துரு, நாளைக்கு வேணும்னா ஆஃப் எடுத்துக்கோ. சரி டாக்டர். ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேப்பர் இது. இது PMJ-க்கு ஒரு ரிப்போர்ட்டு. குட் நைட். மஞ்சுளா டைப் அடிக்கிற சப்தம் கேட்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மஞ்சுளாவின் குரல். டாக்டர் கொடுத்த டைப்பிங் ஒர்க்கை முடிச்சுட்டு ராத்திரி 9:30 திரும்பி வர்றேன். பஸ் கிடச்சிது. ஆனால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு போகிற பாதை 1 மைல். குறுக்கு வழியில் போயிடலாம்னு ஒரு தோப்பு வழியாக நடக்கிறேன். காலடி சப்தம். மஞ்சுளா மேடையின் முன்பகுதியில் பயந்து கொண்டே நடக்க மெலிய வெளிச்சம். யார் யார் என்கிறாள். நிற்கிறாள். டே கோவால பறவை சிக்கிடுச்சுடா சரையல் என்ற ஒரு கை அவள் வாயை பொத்துகிறது. வீரிடுகிறாள். விடு விடு என்னை,
இப்பொழுது மேடையில் மிக வெளியே மெலிய வெளிச்சம்தான் இருக்கிறது. சிரிப்பு கேட்கிறது. வாடா, ஒவ்வொருத்தரா வாங்கடா. மஞ்சுளாவின் இறக்க குரல்கள் மழுப்பப்படுகின்றன. முழு இருள். மேடை மறுபடியும் ஒளி பெறும்போது மஞ்சுளா டாக்டர் நரேந்திரன் அருகில் விசித்து அழுது கொண்டிருக்கிறாள். நாலு பேர் டாக்டர். மை காட், இது அன்னைக்கே சொல்கிறதுக்கு என்ன? மை காட், யார்கிட்ட சொல்வேன், என்ன சொல்வேன்? யார்கிட்டயா? போலீஸ்கிட்ட. உடனே அவங்கள பிடிச்சி ஜெனிட்டல்ஸை ஷூட் பண்ண வேண்டாம் டாக்டர். இருட்டு, நான் பார்த்ததெல்லாம் கருப்பு முகங்கள், வெறும் மூச்சுகள், என் உடம்பு பூரா பரவின கைகள். வீட்டில் வயசான அம்மா, ரெண்டு தங்க, வெறும் பொட்டை குடும்பம். போலீஸில் சொல்லி அவங்க என்னை கேள்வி மேலே கேள்வி கேட்டு சிரிப்பாக சிரிச்சு. இல்லை டாக்டர், எனக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் சந்திக்கிற தைரியம் இல்லை. பகல் நேரம் அவமானத்தை தாங்கிக்க திராணி இல்லை. சூசைட் பண்ணிக்கலாம்னு யோசித்தேன். அம்மாவை பார்த்ததும் மனசு வரல. இன்றைக்கி சொல்லலாம், நாளைக்கு சொல்லலாம் தள்ளி போட்டுட்டே வந்தேன். யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெளிவாக தெரியல. ஆனால் இன்றைக்கி சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து எடுத்தோம். உங்களை தவிர வேறு யாரையும் நினச்சி பார்க்க முடியல. ஷூராக தெரியுமா? தவறுனதே இல்லை டாக்டர். எத்தனை நாள் ஆச்சு? 44 நாள். கன்ஃபார்ம் பண்ணிடலாம். மஞ்சுளா, உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு நானும் ஒரு விதத்தில் காரணம்னு எண்ணி பார்க்குறப்போ எனக்கு அப்படியே வயிற்றில் அமிலம் கொட்டினா போல இருக்குது. அன்றைக்கி நான் உன்னை லேட்டாக வீட்டுக்கு அனுப்பிச்சதுனால தானே இந்த விபரீதம் நடந்து போச்சு. இல்லை டாக்டர், நான் குறுக்கு வழியில் போனதால், என் விதியால், நான் பண்ண பாவத்தால். நான் சென்ஸ் மஞ்சுளா, எல்லாத்தையும் தொடச்சிடலாம், கவலைப்படாத. இதை உன் வாழ்க்கையில் ஒரு துர்ஸ்வப்னம் மாதிரி மறந்து போயிட நான் ஏற்பாடு பண்ணுறேன். இந்த ஆஸ்பத்திரி எதுக்கு இருக்குது? டாக்டர் சாரதாம்மா, கொஞ்சம் இங்கே வர்றீங்களா? என்ன ஒரு அராஜகம்! அவங்க நாலு பேரும் எப்படி பனிஷ்மெண்ட் இல்லாமல் தப்பிக்க முடியும்? கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இந்த நிமிஷமே அவங்க மண்டை வெடித்து செத்து போக மாட்டாங்களா? அவங்கள பாம்பு பிடுங்காதா, இல்லை நாலு பேருக்கும் காலரா வராதா? ஒன்றும் நடக்காது டாக்டர். ஆமாம், உன்ன மாதிரி ஊமைகள் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது. இதை ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். ரிப்போர்ட் பண்ணாதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகுமா சொல்லுங்கள். தெர் மஸ்ட் பீ யங்ஸ்டர், சம் யங்ஸ்டர் ஐ சே. அவனை சுட்டுட்டு வாங்க, உடனே ரிப்போர்ட் பண்ணுறேன். டாக்டர் சாரதாமன் நுழைகிறாள். இந்த காட்சியை முதல் பகுதியில் மறுபதிப்பாக நடிக்க வேண்டும். மஞ்சுளா அதே போல் உட்கார்ந்திருக்கிறாள், பேசுவதில்லை. கூப்பிட்டீங்களா டாக்டர்? சாரதாம்மா, இவ்வளோ தெரியும்ல? பார்த்துருக்கேன். என் ஆஃபீஸ் கிளர்க்கு, இவங்களுக்கு உங்கள் உதவி தேவையாக இருக்குது. சொல்லுங்கள் டாக்டர். இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஒரு டிஎன்சி பண்ணிவிடுங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்டில். வாட்? அவளை பார்க்கிறாள். கொஞ்சம் எதிர்பாராத நிகழ்ந்து போச்சு. டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க, ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. 44 நாள் ஆறுதான், பண்ணிடுங்க. ஏம்மா, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுதா? இல்லை, பின்ன எப்படி டாக்டர் இது சர்க்கார் ஆஸ்பத்திரி, இதில் அபார்ஷன் பண்ணணும்னா கல்யாணமானவங்களுக்கு, ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்களுக்கு புருஷனோட சம்மதத்தோடு தான் பண்ணணும். இது உங்களுக்கே தெரியுமே டாக்டர். ஓ கமான் சாரதா, ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். ரூல்ஸ் படி பார்த்தா இந்த ஆஸ்பத்திரியில் ஒன்றுமே செய்ய முடியாது. இருந்தாலும் டாக்டர், நீங்கள் பார்த்துருக்கீங்களே, எத்தனை ஃபார்ம் ஃபில் பண்ணணும், எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் அனுப்பணும், எல்லாத்தையும் கொண்டாங்க, நான் ஆரோப்பி தரேன். இருந்தாலும் ஒரு கல்யாணமான பொண்ணுக்கு பண்ணுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை டாக்டர். ஆல்ரைட், கல்யாணமான தான் வச்சுங்களேன். யாருக்கு? எனக்கு. மீட் மிஸ்ஸஸ் நரேந்திரன். இப்போ பண்ணுறீங்களா? நான் கையெழுத்து போட்டு தரேன், எல்லா ஃபாரத்தையும் கொண்டு வாங்க. போமா, அவங்க கூட போ, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நீ ஃப்ரீ. மஞ்சுளா சாரதாமாவுடன் செல்கிறாள். சாரதாமா இருட்டில் விலக கணேஷ் சேம்பரில் மீண்டும் காட்சி தொடர்கிறது. உட்காருங்க, ரொம்ப சஃபர் பண்ணியிருக்கீங்க. என்னை பொறுத்தவரையிலும் அவர் தெய்வம் போல், அபார மனுஷர் சார். நான் ஆஸ்பத்திரியை வேலை விட்டுறதா இருக்கேன், வேறு எங்கேயாவது போய் செட்டில் ஆகலாம்னு இருக்கேன். போகிறதுக்குள்ளே அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமை, இந்த கேஸில் சாட்சி சொல்கிறது. நான் துணிஞ்சிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, ஆகாட்டாலும் சரி, பரவாயில்லை. எனக்கு விடுதலை கொடுத்தார், அதுக்கு ஒரு சின்ன நன்றி கடமையா. கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்வீங்களா டிஃபென்ஸ் தரப்பில்? நிச்சயம் சார். அடிசாக்க பாஸ் கேஸ் கொஞ்சம் சூடு பிடிக்குதே. கவலைப்படாதீங்க, தேவைக்கு அதிகமான உங்களை கேள்வி கேட்க மாட்டோம். உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. அட்ரஸ் தெரியும் பாஸ், குறித்து வச்சுருக்கேன். அப்போது நான் வரட்டுமா சார்? அவள் போகிறாள். காப்பதற்கு ஆண் துணை இல்லாத பெண்களை ரேப்புதல் ரொம்ப சுலபம்னு வள்ளுவர் சும்மாவா சொன்னாரே. ஏய், உனக்கு வியவஸ்தையே கிடையாதுடா. வள்ளுவர் உனக்காக ஸ்பெஷலாக குரல் எழுதி வச்சுருக்காரா? பின் என்ன பாஸ், நாளைக்கு எப்படி கச்சேரியில் இறங்குறது? முதல்ல அந்த சரவணன் சம்பவத்தை தான் எடுத்துப்பாங்க. க்ராஸ் எக்ஸாமினேஷனில் கொஞ்சம் குழப்பி பார்க்கலாம். அதுக்குள்ளே நீ என்ன பண்ணுற, அந்த சரவணன் யார், அவருக்கு என்ன வியாதி, எதுக்காக டாக்டர் அவர் சாகடித்தார்னு விசாரிக்க முடியுமான்னு பாரு. எனக்கு ரொம்ப உண்மை வேறு வடிவத்தில் இந்த கேஸில் பொதிஞ்சிருக்குன்னு படுது. இருக்கலாம். அதே போல் இந்த சின்ன பையன் கேஸையும் விசாரித்து வச்சுக்கிறேன், அதுலேயும் ஏதாவது வேறு காரணம் இருக்கலாம். பார்க்கலாம், முதல்ல கொஞ்சம் நூல் விட்டு பார்க்கலாம்.
அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே மறுநாள் கோர்ட் துவங்குவதற்கு முன் அறிவிப்பாக நாகராஜனின் குரல் கேட்க துவங்க ஒளி மங்குகிறது. சிறிது நேரத்தில் மறுபடி உயிர் பெறுகிறது. டாக்டர் நரேந்திரன் குற்றவாளி கூண்டில் நிற்க, எதிரே சாட்சி கூண்டில் நர்ஸ் லீலா வந்து நிற்க, காட்சி தொடர்கிறது அடுத்த பகுதியில். தொடரும்.